இன்று ஏப்ரல் மாதம் 8 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிடமாட்டார், என் இயேசு கைவிடமாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய், அதை என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அன்பனே ஸ்ரீ, எங்கள் துக்கங்களை சுமக்கிறவரே, எங்களை சுமைகளை சுமக்கிறவரே, எங்கள் துக்கங்களை போக்கி சந்தோஷப்படுத்துகிறவர், இந்த உலகத்திற்கெல்லாம் அரசர், இந்த உலக மக்கள் படும் வேதனையை காண்கிற ஒரே கடவுள், கண்டு அழுகின்ற கடவுள், படும் வேதனையை பார்க்கின்ற கடவுள். ஆண்டவரே, எங்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சமர்ப்பிக்கிறோம். நீர் இன்று எங்களிடம் பார்த்து சொல்கின்றீர், எங்களிடம் சொல்கின்றீர், எங்களை பார்த்து கேட்கின்றீர். மகளே மகனே, அஞ்சாதே, கலங்காதே, நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை நான் காப்பேன். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், உங்களை கவலையெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறும். மாற்றுவேன், மாற்றுவேன், அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே, திகிலடையாதே. இதோ ஒன்று மட்டும் புரிந்துகொள், உன்னை நான் மீண்டும் சேர்த்துக்கொள்வேன், உன்னை நான் மீண்டும் அரவணைத்துக் கொள்வேன், உன்னை நான் மீண்டும் என் அரவணைப்புக்குள் வைத்துக் கொள்வேன். என்னிடம் மட்டும் திரும்பி வா, உன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைத்து விடு, ஒப்படைத்து விடு. உன் வாழ்க்கையின் மீது அதிகாரம் எனக்கு மட்டுமே உண்டு, உன் வாழ்க்கையின் மீது அதிகாரம் எனக்குத்தான் உண்டு என்று சொல்லி இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரே, எங்களை தேற்றி எங்களுடைய சுமைகளெல்லாம் இறக்கி வைக்கவும், எங்களுடைய துக்கங்களை எல்லாம் கவலையெல்லாம் கண்ணீரெல்லாம் இறக்கி வைக்க அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமது அன்பிற்காக நன்றி, உடைய பாசத்திற்காக நன்றி, உம்முடைய நேசத்திற்காக நன்றி, எங்களை தேற்றுவதற்காக நன்றி, எங்களை சுகப்படுத்துவதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. எங்களோடு இருக்கிற நல்ல தகப்பனே, இன்றும் எங்களை பார்த்து சொல்கின்றீர் ஆண்டவரே. எங்களை குறித்து இன்னும் நீர் கவலையோடு இருக்கிறீர். நாங்கள் திரும்பி வர வேண்டும், திரும்பி வந்து உம்மிடம் அடைக்கலம் புக வேண்டும் என்பதே உம்முடைய திருவுளம். இன்றும் எசாயா நூல் 50 அதிகாரத்தில் இப்படியாய் பேசுகின்றீர், உங்கள் தீ செயல்களை முன்னிட்டே நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் வன் செயல்களின் பொருட்டே உங்கள் தாய் தள்ளி வைக்கப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதேன், நான் அழைத்தபோது பதில் தர எவனும் இல்லாதது ஏன்? பாருங்கள், நம் ஆண்டவர் ஒரு நம்மளோடு இருக்கிற ஒரு நண்பனைப் போல, ஒரு தோழனைப் போல ஆண்டவர் இப்பொழுது இவ்வாறு உருக்கமாய் நம்மிடத்தில் பேசுகின்றார்.
இதோ உங்களுடைய தீச்செயல்களுக்காகத்தான் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது நாமும் இந்த கொரோனா வைரஸுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதும் நம்முடைய சுயநலத்தால், பெருமிதத்தால், பெருமையால், ஆணவத்தால், ஆதிக்கத்தால் தான் ஆண்டவையை நாங்கள் இப்படியாய் தள்ளப்பட்டு கிடக்கிறோம், தள்ளப்பட்டு கிடக்கிறோம். நான் வந்தேன், நான் வந்த பொழுது நீங்கள் என்னை காணவில்லை, நான் அழைத்த போது நீங்கள் பதில் தரவும் இல்லை என்று இப்படியாய் நீ பேசுகின்றீர். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் வார்த்தைகளை கவனியுங்கள். இப்பொழுது ஆண்டவர் நம்மிடம் சொல்லும் இந்த வார்த்தையை கவனியுங்கள். உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிறுத்து விட்டதோ, விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ, இதோ என் கடிந்துரையால் கடந்தவற்றை எல்லா கடல்தனை வற்றச் செய்கின்றேன், ஆறுகளை பாலையாக்குகிறேன் என்று ஆண்டவர் இப்படியாய் பேசுகின்றார். உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிறுத்து விட்டதோ என்கிறார். ஆம் தேவனே, எவ்வளவு அருமையான ஆறுதலான வார்த்தைகளில் இன்று எங்களிடம் பேசுகிறீர் தகப்பனே. எங்களை மீட்க முடியாதது உம்மால் முடியாத காரியமில்லை. எங்களுடைய கைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே. எங்களை மீட்டுக் கொள்வது உமக்கு மேல் லேசான காரியம், லேசான காரியம். எங்களை விடுவிக்க இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றுவிட்டதோ என்று கேட்கின்றீர். நீரே ஆற்றல் மிக்கவர், ஏன் காலம் தாழ்த்துகிறீரோ ஆண்டவரே? எங்களுக்கு இன்னும் புரியவில்லை, புரியவில்லை. நீர் காலம் தாழ்த்துவது ஒன்றே மட்டுமா இருக்கும் ஆண்டவரே? நாங்கள் உம்மிடம் திரும்பி வர வேண்டும். உலக மக்கள் அனைவரும் உம்மிடம் திரும்பி வர வேண்டும். எந்த மனிதனும் உமக்கு மிஞ்சினவர் கிடையாது, எந்த நாடும் உமக்கு மிஞ்சினவர் கிடையாது ஆண்டவரே. எங்களுடைய நாட்டு தலைவர்கள் இன்று கூட சரியான முடிவுகளை எடுக்கும்படியாகவும் மக்களின் மீது அக்கறை காட்டி இப்பொழுது உலக தலைவர்கள் அனைவரும் கூட உம் பாதம் சார்ந்து நிற்க, உம்மை சார்ந்து நிற்க, உம்மிடம் சரணடைய மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட இந்த உலக போக்கின்படியே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய எல்லா தலைவர்களையும் கூட ஆண்டவரே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விடுவிப்பவர் நீர் ஒருவர் மட்டுமே. எங்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே. உம்மை தவிர எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை, உம்மை தவிர எங்களுக்கு வேறு நபரும் இல்லை ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்களை மீட்க முடியும், நீர் மட்டுமே எங்களுக்கு விடுதலை தர முடியும். இப்பொழுது கூட ஆண்டவரே, இப்பொழுது கூட இத்தனை இடர்பாடுகளுக்கு மத்தியில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இல்லை. உம்முடைய பிள்ளைகளை நீர் பூஜித்து உணவளித்து பாதுகாப்பாய் காத்து வருகிறேன். உம் வார்த்தையை கேட்டு தம்மை முழுவதும் திரும்பி வந்த தம் வாழ்க்கையை சமர்ப்பித்து ஆண்டவரே என் கடவுள், அவரே என் தெய்வம், அவரிடம் நான் சரணடைகின்றேன், அவரின்றி நான் இல்லை, அவரின்றி எனக்கு அறிவு திறன் இல்லை, நான் வெறும் குப்பையும் தூசியும் தான், ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துவேன், எப்பொழுதும் நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவேன், ஆண்டவரை என் கண்முன் வைப்பேன், அவர் சொல்வதை செய்வேன் என்று உம் பாதம் சரணடைந்து உம் குரலுக்கு செவிசாய்த்து உம் நீர் காட்டும் வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து வருகிறீர். ஆம் செய்து வருகிறீர். அவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது ஆண்டவரே. சிங்கு குட்டிகள் கூட பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. ஆம் ஆம், இந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனை குறைபாடுகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை இடையூறுகள், எத்தனை இன்னல்கள் ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த பொருளாதார நெருக்கடியில் தேவையான உணவையும் உடையையும் அன்றாட தேவைகளையும் கொடுத்து பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே. பாதுகாத்து வருகிறீர். இதோ உம்முடைய பிள்ளைகளை நீர் மறப்பதில்லை, உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடுவதில்லை, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, உம்முடைய காதுகளும் மந்தமாகி விடவில்லை, உம்முடைய ஆற்றல் குன்றி போகவில்லை ஆண்டவரே. உம்முடைய ஆற்றல் குன்றி போகவில்லை. நீர் ஆற்றல் மிக்கவர், வலிமை மிக்கவர், இரக்கமிக்கவர், கருணை உள்ளவர். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை நிரப்பும். உமது தெய்வீக கிருபைக்குள் எங்களை வைத்து நிரப்பும் ஆண்டவரே. இன்னும் இந்த உலகத்தின் அழகையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு அருள் வேண்டும் ஆண்டவரே. உம்மை மட்டும் சார்ந்து நிற்க, உம்மை பற்றி தியானிக்க,
எங்களுடைய திசைகளில் எங்களுடைய எண்ணங்களெல்லாம் உன் பக்கம் திருப்ப, எங்களை அழகையான வந்து செய்திருப்பா இருக்கும்படி, திருப்பாமல் இருக்கும்படி சமர்ப்பிக்கிறோம் ராஜா, சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, இவையெல்லாம் நீர் அனுமதித்தது. இந்த கொள்ளை நோய், வைரஸ் நோய்கள் என்று சொல்லக்கூடியவை அனைத்தும் நீர் அனுமதித்தது தான் ஆண்டவரே. ஆயினும் இவற்றிலிருந்தும் எங்களை தப்புவித்து காக்கிறவர் நீர். ஆகவே உலக மக்கள் அனைவரையும் ஆண்டவரே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். மக்களை பாதுகாத்து கொள்ளும். சாத்தானின் பேனை சேனைக்குள் விடுபட்டு தன்னுடைய உயிர்களை மாய்த்து கொள்ளாமல் ஆண்டவரே, உலக மக்கள் அனைவருடைய உயிரும் ஆண்டவரே உமக்கு சொந்தம், உமக்கு சொந்தம். ஆண்டவருடைய எல்லோருடைய ஆண்டவரே, நீ படைத்த எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தம், உமக்கு சொந்தம். மக்கள் ஆண்டவரே மனம் வெதும்பி, மனம் கசிந்து, ஏதோ தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையை முடித்து கொள்ளாதபடி, அழகையின் தந்திரங்களிலிருந்து, சத்ருவின் சேனைகளிலிருந்து, சத்ருவின் செயல்பாடுகளிலிருந்து ஆண்டவரே காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். ஏதோ பட்டினியோடும் பசியோடும் இருக்கிற பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே, வழி ஓரங்களில், பாதை ஓரங்களில், சந்து பந்துகளில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை எத்தனை பேர் அப்பா, எல்லோருக்கும் இரக்கம் காட்டுவீராக, இரக்கம் காட்டுவீராக. இந்த கொடிய நோயிலிருந்து ஆண்டவரே விடுவித்து காத்து கொள்ளும், கொள்ளும் ஆண்டவரே. எல்லோரையும் சமர்ப்பிக்கின்றோம். பாவ மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாய் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த திருரத்தம், விலை மதிப்பெல்லாம் பரிசுத்த திருரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. நம்பி இருக்கிறோம், உண்மையை நம்பி இருக்கிறோம். நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையும் மீட்பும் கற்பாறையுமாய் இருக்கிறீர். ஆகவே உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களை கைவிடாத நேசரே, இப்பொழுதும் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை கைவிடாமல் காத்துக்கொள்ளும். எங்களை முழுவதும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் இடைவிடாத ஜீவனே. இதோ அப்பா பினாவே, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இதோ இப்படியாக எங்களோடு பேசி எங்களை உற்சாகப்படுத்துவதற்காய், இந்த காலை பொழுதில் எங்களை உற்சாகப்படுத்தி தேற்றுவதற்காய், எங்களோடு நடப்பதற்காய், கூட வருவதற்காய் நன்றி இறைவா, நன்றி. சமர்ப்பிக்கிறோம் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இன்றும் என்றும் எப்பொழுதும் உமது தெய்வீக கிருபைக்குள் வைத்து எங்களை வழி நடத்தி செல்லும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தமிழ் கத்தோலிக்க டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள்.